அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தாங்க பார்க்க போறோம். திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி வரக்கூடிய செப்டம்பர் 23, 2020ல ராகு கேது பெயர்ச்சி நிகழ இருக்குங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியால என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு எழலாம். ஒருவருடைய வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், பணவரவு போன்றவையெல்லாம் அமைய ராகு கேதுவுடைய சஞ்சார நிலையும் பார்வையும் சரியான இடத்துல அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மிதுன ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு மாறக்கூடிய ராகுவும் தனுசு ராசியில இருந்து விருச்சிக ராசிக்கு மாறும் கேது பகவானாலையும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செப்டம்பர் 23ஆம் தேதி நிகழ இருக்க ராகு கேது பெயர்ச்சியால எந்த 5 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ போகுது, அது மட்டும் இல்லாம எந்தெந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ராஜயோகம் கிடைக்க போகுது, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மனிதருடைய வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி இருந்தா மன நிம்மதியும் கிடைக்கும். சிலருக்கு கோடி கோடியா பணம் இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காது. இந்த ராகு கேது பெயர்ச்சியின் காரணமா சில ராசிக்காரர்களுடைய ராகு என்றால் வேகமாக பயணம் செய்பவர்கள் அப்படின்னு பொருள்படுமாமா. அள்ளி கொடுக்கும் ராகு ஒருவருடைய ஜாதகத்துல சரியான இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அது ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷம், பணவரவு இது எல்லாமே புதிய உற்சாகமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ மனிதருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவரா ராகு பகவான் இருக்காருங்க. செப்டம்பர் 23ஆம் தேதி நிகழ இருக்க இந்த ராகு கேது பெயர்ச்சியால கடகம், தனுசு, மீனம், மிதுனம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்கள் சந்திக்க போகிறதாகவும் ஜோதிட சாஸ்திரத்துல கணிச்சிருக்காங்க. கடகராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் காரணமா பல அற்புதமான யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது கடகராசிக்கு 5வது வீட்டுல கேது பகவானும் 11வது வீடான லாபஸ்தானத்துல ராகு பகவானும் நீசம் பெற்றிருக்காங்க. இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில புதிய வரவு அமையுமாமா. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்காக காத்திருப்பவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு புதிய வாழ்க்கையும் அமையுமாமா. பெரிய புகழ் தேடி வரவும் வாய்ப்பிருக்கு. பணம் கோடி கோடியா இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கொட்ட போவதாகவும் ஜோதிட சாஸ்திரத்துல கணிச்சிருக்காங்க. இன்பமும் சந்தோஷமும் இவங்களுடைய வாழ்க்கையில நிலையா தேடி வருமாமா. கடகராசி நண்பர்களுடைய ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் நன்றா இருந்தாங்க அப்படின்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியால ஏப்ரல் 12, 2022 வரைக்கும் பல அற்புதங்கள் நிகழ போகுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் 23ஆம் தேதி நிகழ இருக்க இந்த ராகு கேது பெயர்ச்சியால பல அற்புதங்கள் நிகழ போகுதான். அதாவது இந்த தனுசு ராசிக்கு 12வது வீட்டுல கேது பகவானும் 6வது வீட்டுல ராகு பகவானும் நீச்சமடைந்து சஞ்சரிக்கிறாங்க. பொதுவா 6வது வீட்டுல பாவ கிரகங்கள் மறைவதால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது போல தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாம் அதிகரிக்குமாமா. மனதுல உற்சாகம் பிறக்குமாமா. நோய் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படுமாமா. கடன் பிரச்சனைகள் தீரும் அளவுக்கு பணவரவும் வர்றதா சொல்லியிருக்காங்க. சந்தோஷமும் நிம்மதியும் தரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியா செப்டம்பர் 23ஆம் தேதி நிகழும் இந்த ராகு கேது பெயர்ச்சியா அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7.5 சனி, விரய குரு, ஜென்ம குரு என உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மன நிம்மதியும் இழந்து காணப்பட்டீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியின் காரணமா பல அற்புத பலன்கள் நிகழுமாமா. அதாவது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொத்து சேர்க்கையும் ஏற்படலாமா. திருமண வயதுல உள்ளவங்களுக்கு திருமண யோகம் தேடி வருமாமா. அதாவது இந்த தனுசு ராசிக்கு 12வது வீட்டுல கேது பகவான் உச்சமடைந்திருப்பதால சுப செலவுகள் எல்லாம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மாமா.
சனியால எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்து வரும் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. மீன ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பல அற்புதங்களை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. மூணாவது வீட்டுல ராகு பகவான் நீச்சம் அடைந்திருக்காரு. இதனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லா முயற்சிகளுக்குமே வெற்றி மேல வெற்றி தேடி வருமாமா. அதாவது உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் இதனால அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு சுப செலவுகள் நடைபெறுமாமா. இளைய சகோதரர்களுக்கு உங்களால ஒரு நல்ல காரியமும் நடைபெறுங்க. சொத்து சேர்க்கையும் ஏற்படலாம். ஒன்பதாவது வீட்டுல கேது உச்சமடைந்திருப்பதால உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகும். அது மட்டும் இல்லாம இந்த மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில அழியா பெயர் புகழ் இது எல்லாமுமே கிடைக்க போகுது. இந்த ஒன்றரை வருடங்கள்ல நீங்க அபரிதமான நற்பலன்களை அடைய போறதாகவும் ஜோதிட சாஸ்திரத்துல கணிச்சிருக்காங்க. இதனால் வரை நடந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்க போகும் காரியங்கள் எல்லாமுமே உங்களுக்கு நல்ல விதமா தான் நடக்கும் அப்படின்னு பஞ்சாங்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2021 மற்றும் 2022 ஆண்டுகள்ல நீங்க ராஜ வாழ்க்கைய வாழ போறதாகவும் ஜோதிட சாஸ்திரத்துல கணிச்சிருக்காங்க. மிதுன ராசி நண்பர்களே, இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு தரக்கூடிய காலமா இந்த செப்டம்பர் 23 வரப்போகுதுங்க. அதாவது இந்த செப்டம்பர் 23 நிகழ இருக்க ராகுகேது பயிற்சியின் மூலமா இதுமேல் உங்களுக்கு பல யோகங்களும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கும். துன்பங்கள் துயரங்களை போக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியா இந்த செப்டம்பர் 23 வர இருக்குங்க. ஆறாவது வீட்டுல கேது உச்சம் அடைஞ்சிருக்காரு. 12வது வீட்டுல உங்களுடைய ராசியில ராகு பகவானும் நீசமடைஞ்சிருக்காரு. உங்களுக்கு இதனால பணவரவும் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலமா இந்த செப்டம்பர் 23 இருக்க போகுது. இந்த காலத்துல எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் நீங்குமாமா. சுப செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வீண் விரைய செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க. நிம்மதியும் சந்தோஷமும் உங்களை கண்டிப்பா தேடி வரும். இடமாற்றமும் ஏற்படலாம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்க உற்சாகமா இருப்பீங்க. திடீர் இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியதா அமையும். தொழில் ரீதியான பயணங்களால உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. அதே நேரத்துல அஷ்டமத்து சனி இருப்பதால உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது அவசியம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி சில பாதிப்புகளை கொடுத்தாலும் நிறைய நன்மைகளை கொடுக்க போறதாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு 4வது வீட்டுல ராகு பகவான் நீச்சம் அடைந்திருக்காரு. தொழில் ஸ்தானமா சொல்லப்படுற 10வது வீட்டுல கேது பகவானும் உச்சமடைந்திருக்காரு. ஆனா விரயஸ்தானத்துல சனியுடைய ஆட்சி இருக்கிறதுனால சில பாதிப்புகள் கொடுத்தாலும் இந்த ராகுகேது பயிற்சி வாழ்க்கையில நிறைய நன்மைகளையே கொடுக்குமாமா. அது மட்டும் இல்லாம புதிய சூழல் அமையுமாமா. புதிய வேலை தொழில் போன்றவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுகஸ்தானத்துல அமைந்திருக்க ராகு பகவான் மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்காரு. வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் இதனால ஏற்படுமாமா. அசுர கிரகங்கள் கேந்திரத்துல இருந்தா நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமான சம்பவங்கள் எல்லாம் இதனால வீட்டுல நடைபெறுமாமா. நல்ல நண்பர்களுடைய உறவை நீங்க பலப்படுத்துவீங்க. தீயவர்களுடனான நட்பை இந்த ராகுகேது பயிற்சி காலத்துல விலக்கி வைக்கிறது அவசியங்க. சிலருக்கு புதிய உறவுகளும் தேடி வரலாம். செப்டம்பர் 23 நிகழ இருக்க இந்த ராகுகேது பயிற்சி கும்பராசி நண்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா அமைய இருக்கு. அது மட்டும் இல்லாம 1.5 ஆண்டுகள் இந்த கும்பராசி நண்பர்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற போறதா ஜோதிடத்திலையும் கணிக்கப்பட்டிருக்குங்க. இந்த கும்பராசி நண்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் சுகஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துல இருந்த கேது பகவான் தொழில் ஸ்தானத்துக்கும் மாற இருக்காரு. ராகு பகவானால உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் எல்லாமுமே நடைபெறுமா. கேது பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வியாபாரங்கள்லயுமே சிறந்த வளர்ச்சி காணப்படுங்க. இந்த ராகு கேது பயிற்சியால உங்களுடைய எண்ணத்திலையுமே செயல்கள்லையுமே சிறந்த நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சாதனை நிகழ்த்துகிற எண்ணத்தோட பணிகளை நீங்க ஈடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாம
வீடு வாகனத்துல திருப்திகரமான நிலையும் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் கேட்டு நடந்து படிப்பிலையும் நல்ல குணத்திலையும் முன்னேற்றமும் பெறுவாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செப்டம்பர் 23 தேதி நிகழ இருக்க ராகு கேது பெயர்ச்சியின் காரணமா எந்த 5 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.